திருவாரூர் மாவட்டத்தில் பொதுமக்களுக்கு தடையின்றி குடிநீர் வழங்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அம்மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். குடிநீர் விநியோகத்தில் உள்ள குறைபாடுகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மையம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கிராம ஊராட்சி அலுவல் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் ஊராட்சி செயலர்கள் அடங்கிய கண்காணிப்பு குழு மூலம் குடிநீர் விநியோகம் தினசரி கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். வில்லேஜ் பஞ்சாயத்ஸ், டவுன் பஞ்சாயத்ஸ் அண்ட் முனிசிபாலிட்டிஸில் வாட்டர் சப்ளை சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு அசஸ் பண்ணிக்கிறோம். ஆல்மோஸ்ட் நமக்கு இருக்கிற 10 பிளாக்ல வந்து 8 பிளாக்ல வந்து நமக்கு டெய்லி சப்ளை ஆஃப் வாட்டர் என்ஷூர் பண்ணுறோம். திருத்துறைப்பூண்டி முத்துப்பேட் பிளாக்ல வந்து நம்மளுடைய ஓன் சோர்சஸ் இருக்கு, பிளஸ் குவாட் சோர்சஸ் இருக்கு. குவாட் சோர்சஸ்ல ஆல்மோஸ்ட் 31 எம்எல்டி நம்ம ரிக்குவயர்மெண்ட்ல ஒரு 26 எம்எல்டி அவங்க கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய வாட்டர் சப்ளை சுச்சுவேஷன் வந்து அவ்வளோ ஒரு ப்ராப்ளமேட்டிக் இல்லாம நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.